ரெயின்மீட்டர் யூஸ் பண்ணி டெஸ்க்டாப் வந்து கஸ்டமைஸ் வந்து பண்ண போறோம். ஆல்ரெடி நம்ம சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா ரெயின்மீட்டர் யூஸ் பண்ணி டெஸ்க்டாப் வந்து எப்படி கஸ்டமைஸ் பண்றது அப்படின்னு நிறைய வீடியோ வந்து போட்டிருக்கோம். உங்களுக்கு டைம் இருந்தா இங்க ஒரு ஐ கார்டு வந்து செக் பண்ணி பாருங்க. தென் வீடியோக்கான லிங்க் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். அது மூலமா நீங்க வந்து அந்த வீடியோ எல்லாம் பாக்கலாம். இன்னைக்கு இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா மாஸ்டர் தீம் எப்படி செட் பண்றது அப்படின்னு இந்த வீடியோ வந்து பாக்கலாம். இந்த வீடியோ நம்ம யூஸ் பண்ணிருக்கான வால்பேப்பர் அதுக்கப்புறம் எல்லா ஸ்கிம்ஸ்க்கான லிங்க் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அது மூலமா நீங்க போய் டேரக்டா டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த வீடியோ பார்த்து முடிச்சக்கப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணினா கீழே கிளிக் பண்ணி கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துல இந்த வேலை கிளிக் பண்ணா மூணு வந்து காட்டும். அதில் ஆள்னு செலக்ட் பண்ண நம்ம போகல அப்படின்னு கேட்டுரும். இப்போ இந்த வீடியோக்குள்ள போகலாம். ஓகே காய்ஸ், நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து பார்த்தோம்னா மாஸ்டர் டெஸ்க்டாப் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே, நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து பண்ண யூஸ் பண்ணுற போகிற ஸ்கின்ஸ் எல்லாமே தான் மொத்தமாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 மொத்தமாக 8 ஸ்கின் வந்துருக்கு. தினத்துக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 வால்பேப்பர் வந்து இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து பணம் எந்த வால்பேப்பர் வேணுமோ அந்த வால்பேப்பர் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நான் எல்லா லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அது மூலமாக நீங்கள் டேரெக்டாக போய் இன்ஸ்டால் வந்து பண்ணிக்க முடியும். பிஃபோர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ரெயின்மீட்டர் ஸ்கின் வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகணும்னா நீங்கள் வந்து உங்கள் பிசியில் ரெயின்மீட்டர் சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். அந்த ரெயின்மீட்டர் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஓகே, ஒன்ஸ் இன்ஸ்டால் பண்ணி முடிச்சக்கப்புறம் ஜஸ்ட் நம்ம வந்துட்டு ஸோ டெஸ்க்டாப் ஐக்கான் வந்து தொட்டுடலாம். தெனக்கப்புறம் டாஸ்க் மேனேஜரில் டாஸ்க் பார் செட்டிங்ஸில் போயிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்லி ஐட் டாஸ்க் பார் இன் டெஸ்க்டாப் மோட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இங்கே வந்து நீங்கள் பார்க்கலாம் நமக்கு இருக்குது, ஜஸ்ட் ஆன் பண்ணிடலாம். ஏன்னா நமக்கு இதுக்கு டாஸ்க் பார்க்கு வந்து நம்ம ஐட் பண்ணால் தான் ஒரு லுக் வந்து கிடைக்கும். ஓகே, இப்போ நம்ம டெஸ்க்டாப் வந்து பண்ணால் கொஞ்சம் கிளியராக வந்துருக்கு. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தா நம்ம ஒரு வால்பேப்பர் வந்து வைக்கலாம். கடைசியாக வந்து வால்பேப்பர் வந்து நமக்கு எது வேணுமோ அதை மாற்றிக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்கின் வந்து பார்த்தோன்னா லைன்ஸ். ஓகே, இன்ஸ்டால் வந்து பண்ணிடலாம். இன்ஸ்டால். ஓகே காய்ஸ், நமக்கு இப்போ இந்த ஸ்கின் வந்து பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா பபுள்ஸ் வந்து காட்டுது. இங்கே வந்து பார்த்தோன்னா நமக்கு சைடில் வந்துட்டு சிபி வந்து என்ன பர்சன்டேஜ் யூஸ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி காட்டும். அது கீழே வந்து போனால் ரேம் வந்து என்ன பர்சன்டேஜ் யூஸ் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லி காட்டும். அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தா டவுன்லோட் அப்லோட் ஸ்பீட் வந்து காட்டும். ஜஸ்ட் இப்போ இன்டர்நெட் வந்து கனெக்ட் பண்ணல. ஓகே, நம்ம இந்த மாதிரி வந்து பார்த்தோம்னா நம்ம டெஸ்க்டாப் லுக் வந்துருக்கு. இந்த பபுள் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வேணுன்ற எந்த இடத்துக்கு வேணுமோ நீங்கள் மூவ் வந்து பண்ணி வச்சுக்க முடியும். இப்போ இந்த ஸ்கின் வந்து பார்க்கலாம். ஜஸ்ட் இதை கீழே வந்து அன்லோட் ஸ்கின் வந்து கொடுத்துலாம். இப்போ இந்த ஸ்கின் வந்து பாருங்கள் ஓரளவுக்கு வந்து பண்ண நீட்டாகவே இருக்குது. ஓகே, இதை நெக்ஸ்ட் ஒன்று என்னென்னு பார்க்கலாம். பேண்டோ பை அபெக்ஸ் ஜஸ்ட் இன்ஸ்டால் வந்து பண்ணிடலாம். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நமக்கு இந்த இடத்துல வந்து போனால் சின்ன ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு சிம்பிள் ஸ்கின் அப்படின்னு சொல்லலாம். மேலே வந்து பார்த்தீங்கன்னா மண்டே ஜனவரி 25, 21 இது நமக்கு டேட் வந்து காட்டுது. அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டைம் வந்து காட்டுது. கீழே வந்து போனால் டைம் வந்து காட்டுது. ஸோ இந்த வால்பேப்பருக்கு ஸோ இந்த ஸ்கின்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வால்பேப்பர் லுக் வந்து கரெக்டாக செட் ஆகலை. ஸோ அப்போ நம்ம வந்து பார்த்தோன்னா நம்ம தலைவர் வந்து வச்சிட வேண்டியதான். ஓகே, இப்போ வந்து பாருங்கள். ஆ, இப்போ ஓரளவுக்கு வந்து நீட்டே வந்துருக்கு. இந்த மாதிரி வந்து மாற்றிக்கலாம். ஜஸ்ட் நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்க்கலாம். ஓகே, இந்த ஸ்கின் பிஃபோர் இந்த ஸ்கின் ஒரு போகிறக்கு முன்னாடி இந்த இடத்துல யூஆர் லிசனிங் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அதில் நீங்கள் வந்து போனால் சாங் போட்டால் வந்து ப்ளே ஆகும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து பார்த்துருப்பீங்க நம்ம சாங் போட்டால் எப்படி ப்ளே ஆகுன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து வச்சுக்கலாம். ஓகே, இதை நெக்ஸ்ட் ஸ்கின் வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஸ்கின் வந்து போனால் பிளெண்டா ஜஸ்ட் இன்ஸ்டால் வந்து பண்ணலாம். ஓகே, வா, ரொம்ப ரொம்ப நீட்டாக வந்துருக்கு. ஜஸ்ட் க்ளோஸ் செட்டிங்ஸ் வந்து கொடுக்கலாம். ஓகே, இந்த ஸ்கின்னுக்கு வந்து பார்த்தா ஜஸ்ட் நம்ம இங்கே வச்சா நல்லாயிருக்கும். பட் இப்போ நம்ம வந்து பண்ண இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ணிடலாம். ஓகே, இப்போ இந்த வால்பேப்பருக்கு வந்து பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக செட்டாக இருக்குது. ஜஸ்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அன்லோட் ஸ்கின் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்படி வச்சுக்கலாம். தென் அதுக்கப்புறம் இந்த ஸ்கின்னை வந்து ஜஸ்ட் நம்ம எடுத்து கீழே வந்து வச்சுட்டா போதும். ஒரு சூப்பரான ஒரு டெஸ்க்டாப் லுக் வந்து ரெடி. இப்போ வந்து பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தா ரொம்ப ரொம்ப ஒரு நீட்டான ஒரு லுக்கிங் சொல்லலாம். நீங்கள் இந்த ஜஸ்ட் இந்த வால்பேப்பர் வந்து வைங்க. வால்பேப்பர் வச்சக்கப்புறம் இந்த ஸ்கின் வந்து வச்சுருங்க, அவ்வளோதான். நமக்கு ஒரு டெஸ்க்டாப் வந்து லுக் ரெடி. இப்போ வந்து பாருங்கள் நமக்கு வந்து டாஸ்க் பார்க் இப்படி இருக்கும். தினக்கப்புறம் உங்களோட டெஸ்க்டாப் பைக்கான வச்சுனா சூப்பராக வந்துருக்கும். உங்களோட டெஸ்க்டாப் வந்து போனால் ஒரே ஒரு ஸ்கின் வச்சு சூப்பராக வந்து பண்ணிக்க முடியும். இந்த டெஸ்க்டாப் வந்து போனால் ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்துருக்கு பார்க்குறதுக்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து பண்ண சூப்பர் லுக்கிங் அப்படி சொல்லலாம். நமக்கு இதில் ஹைலைட்டே அந்த வெள்ளோ கலர் அந்த 25 போட்டுட்டு அப்படி ஜஸ்ட் இங்கே வந்து பாருங்கள் இப்படி போகிறது ரொம்ப ரொம்ப நீட்டாக வந்துருக்கு. ஓகே, இதை நெக்ஸ்ட் ஸ்கின் வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஸ்கின் டோக். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்கின் டோக் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டோம். இந்த டோக்கு ஜஸ்ட் இப்படி வச்சிடலாம். இங்கே வந்து பாருங்கள் ரொம்ப ரொம்ப நீட்டாக வந்துருக்கு.
நீங்கள் வந்து பார்த்தா நமக்கு எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் இப்போ வந்து பாருங்கள், நோட் பேட் வந்து ஒரு நோட் பேட் ஓப்பன் ஆகும். இது வந்து பார்த்தா நமக்கு அப்டேட்டு ரீசைக்கிள் பின்னு. இது நமக்கு வந்து பணம் கண்ட்ரோல் பேனல், ஜஸ்ட் கண்ட்ரோல் பேனல் வந்து ஓப்பன் ஆகுது. இது நம்ம ஃபயர் ஃபாக்ஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்பாட்டிஃபை, ஃபோட்டோஷாப், ப்ரீமியர் ப்ரோ, மை கம்ப்யூட்டர் வந்து கிளிக் பண்ணால் இது வந்து கிளிக் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து பாருங்கள் ஜஸ்ட் இப்படி ரைட் கிளிக் பண்ணி நீங்கள் வந்துட்டு டெஸ்க்டாப் ஐக்கன்ஸ் வந்து கொடுக்கலாம். அது உங்களுக்கு வந்து பார்த்தா அந்தளவுக்கு வந்து பிடிக்கல அப்படின்னு வந்து ஜஸ்ட் நீங்கள் ரைட் பண்ணிடுங்க. ஐடி பண்ணிட்டு ரெண்டு வந்து யூஸ் பண்ணலாம். இங்கே வந்து பாருங்கள் மை கம்ப்யூட்டர், இது வந்து பார்த்தா ரீசைக்கிள் பின், இங்கே ரீசைக்கிள் பின், இது ரீசைக்கிள் பின். இப்போ நீங்கள் வந்து பார்க்கலாம் எப்படி யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சூப்பரான டெஸ்க்டாப் லுக்குன்னு சொல்லலாம். ஜஸ்ட் உங்களுக்கு வேணா மட்டும் டாஸ்க் பார்க்கு வந்து ஐட் பண்ணிடுங்க. இப்போ நீங்கள் வந்து பார்க்கலாம் ஒரு சூப்பரான செட்டப் வந்து ரெடி. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டண்டா சிம்பிளிஸ்டிக். ஸ்கின் வந்து பார்த்தா பிளாக்காக இருக்கனால, நம்ம பேக்ரவுண்டு பிளாக்காக இருக்கனால நமக்கு வந்து பார்த்தா செட் ஆகலை. ஸோ நம்ம வந்து பண்ண இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ணணும். இப்போ நம்ம இந்த வால்பேப்பருக்கு வந்து பாருங்கள், சும்மா பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகிருக்கு. ஜஸ்ட் இது இங்கே வச்சுக்கலாம், இது இங்கே வச்சுக்கலாம், இதை இங்கே வச்சுக்கலாம். ஓகே கைஸ், இப்போ இந்த ஸ்கின் வந்து பாருங்கள் ரொம்ப ரொம்ப நீட்டாக வந்திருக்கு. நம்ம கீழே வந்து பார்த்தீங்கன்னா டாஸ்க் பார், மேலே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டைம் காட்டுது. அது கீழே சின்னதாக ஒரு டோக் இருக்குது. இந்த டோக் பற்றி நம்ம சொல்ல தேவையில்லை. இங்கே நார்மலாக குரோம் வந்துருக்கு, குரோம் ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு குரோம் வந்து ஓப்பன் ஆகும். இதனுக்கப்புறம் நமக்கு வந்து பார்த்தா கம்ப்யூட்டர், அதுக்கப்புறம் வந்துட்டு டாக்குமெண்ட்ஸ், வீடியோ, அதுக்கப்புறம் பிக்சர், மியூசிக், டவுன்லோட்ஸ் இந்த மாதிரி எல்லாமே வந்து காட்டுது. ஸோ உங்களுக்கு எது வேணாலும் ஈஸியாக வந்து ஓப்பன் பண்ணிக்க முடியும். இது வந்து பார்த்தா சூப்பர் டெஸ்க்டாப் லுக் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அதே ஸ்கின் தான் நினைக்கிறேன் கைஸ். சாரி, ஒரே டைம் வந்து ஒரே ஸ்கின் வந்து பண்ணுற ரெண்டு டைம் வந்துருச்சு. ஜஸ்ட் க்ளோஸ் செட்டிங்ஸ் வந்து கொடுத்துடலாம். ஓகே, இது நெக்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்னா, ஜஸ்ட் இன்ஸ்டால். ஓகே கைஸ், இங்கே வந்து பாருங்கள் இது ரொம்ப ரொம்ப நீட்டாக வந்திருக்கு. நம்ம ஒரே ஒரு வால்பேப்பர் மட்டும் மாற்றிடலாம். இது வந்து ஒயிட் பேக்ரவுண்டால் நமக்கு ஒயிட் வந்து செட் ஆகலை. இதுவும் நல்லா தான் இருக்குது, பட்டு சென்ட்ரல் வந்து வச்சுக்கலாம். ஓகே கைஸ், இப்போ இந்த ஸ்கின் வந்து பாருங்கள் ஓரளவுக்கு நீட்டாக வந்திருக்கு. நீங்கள் இந்த மாதிரி கூட டெஸ்க்டாப் வந்து கஸ்டமைஸ் வந்து பண்ண முடியும். நம்ம சைடில் வந்து பார்த்தோன்னா ஒரு பிளேயர் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் வந்து அன்லோட் ஸ்கின் வந்து கொடுத்துடலாம். ஓகே, இப்போ வந்து பாருங்கள் நமக்கு ஒரு சின்ன ஒரு சூப்பரான ஒரு டெஸ்க்டாப் லுக். ஓகே, இந்த ஃபைனல் ஸ்கின் வந்து பார்க்கலாம். ஓகே, இந்த ஃபைனல் ஸ்கின் வந்து பார்க்கலாம். இந்த ஃபைனல் ஸ்கின் வந்து பார்த்தா டெக்னிக், ஜஸ்ட் இன்ஸ்டால் வந்து பண்ணலாம். ஓகே, நம்ம இன்ஸ்டால் வந்து பண்ணிட்டோம். இந்த ஸ்கின்னுக்கு வந்து பார்த்தோம்னா நம்ம ஒரு வால்பேப்பர் வந்துருக்கு. ஜஸ்ட் நீங்கள் அப்ளை பண்ணால் மட்டும் போதும், உங்களுக்கு வந்து ஒரு சூப்பரான லுக் வந்து கிடைக்கும். ஓகே, இந்த செட்டப் வந்து வர்றதுக்கு நான் ஃபஸ்ட் அந்த பில்டிங் ஸ்கின் வந்து வைங்க. ஓகே, இந்த செட்டப் வந்து கிடைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து பண்ண அந்த பில்டிங் இந்த வால்பேப்பர் வந்து வைங்க. தென் அதுக்கப்புறம் ஸ்கின் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எல்லாமே செட் ஆயிரும். உங்களுக்கு வந்து பணம் சின்னதாக கொஞ்சம் லைட் அமௌண்ட் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஜஸ்ட் நேரத்தில் வந்து டைம் மாற்றிடுங்க. ஓகே, டைம் இங்கே மாற்றிடலாம். தென் அதுக்கப்புறம் ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் இங்கே வரட்டும். அது கீழே வந்து போனால் ஜென்ன ஒரு டைலாக். ஓகே கைஸ், இது வந்து பார்த்தா ரொம்ப ரொம்ப ஒரு டெஸ்க்டாப், ஒரு சூப்பரான ஒரு லுக். இதில் வந்து பணம் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வந்துட்டு நல்லா அழகு டிசைன் பண்ணணும் அப்படின்னு நினச்சின்னா ஜஸ்ட் ரெயின் மீட்டர் ஓப்பன் பண்ணுங்கள். ரெயின் மீட்டர்லேயே வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் இன்ஸ்டால் பண்ண எல்லா ஸ்கின்னுமே வந்து காட்டும். தென் அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதை லோட் கொடுத்து உங்களோட கஸ்டமைசேஷனுக்கு ஏற்ற உங்களுக்கு வந்துட்டு எந்த மாதிரி எங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே வந்து கொடுத்துக்கலாம். இப்போ ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள், இந்த பில்டிங்கெல்லாம் வந்து பார்த்தா ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு ரவுண்ட் மாதிரி கொடுத்துடலாம். ஓகே, இப்போ வந்து பார்க்குறீங்க இந்த மாதிரி. ஸோ உங்களுக்கு வந்து பணம் எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஓகே கைஸ், இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம பார்த்த எல்லா ஸ்கின்னையும் வச்சு ஒரு டெஸ்க்டாப் லுக் வந்து ரெடி பண்ண போகிறேன். இது வந்து பாருங்கள் எனக்கு நான் எனக்கு எப்படி பிடிச்சிருக்கோ ஸோ அப்படி வந்து நான் செட் பண்ண போகிறேன். உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ இது நான் இப்போ பண்ண மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அதே மாதிரி செட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிக்கலாம் வந்து பாருங்கள், நம்ம ரெயின்மீட்டர் ஸ்கின் வந்து பார்த்துருந்தோம். ஸோ உங்களுக்கு வந்து எப்படி வச்சா நல்லா இருக்குமோ அதை வந்து மாற்றிக்கோங்க. இந்த ஸ்கின்க்கான லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். வால்பேப்பருக்கான லிங்க்கும் வந்து கொடுத்துருக்கேன், உங்களுக்கு யூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த வீடியோ வந்து பண்ணால் கொஞ்சம் ஃபாஸ்ட் வந்து பண்ணலாம். ஏன்னா ரொம்ப ரொம்ப பெரிய வீடியோ, அவ்வளோ நேரம் போட முடியாது. கொஞ்சம் வந்து ஃபாஸ்ட் வந்து பண்ணலாம்.
வீடியோ வந்து பாத்திருப்பீங்கன்னா நம்ம டெஸ்க்டாப் வந்து எப்படி கஸ்டமைஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பண்ண ஒவ்வொரு ஸ்கின்னா வந்து பாத்திருந்தோம் என்னென்ன ஸ்கின் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தினக்கப்புறம் அந்த ஸ்கின்னே வச்சு நான் வந்து பண்ணோம் ஃபைனல் செட்டப் வந்து பண்ணியிருந்தேன். உங்களுக்கு அதே மாதிரி டெஸ்க்டாப் லுக் வந்து வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம அதே மாதிரி செட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து பண்ண சேம் டெஸ்க்டாப் லுக் வந்து கிடைக்கும். இல்ல எனக்கு பிடிக்கல அப்படின்னு நினைச்சினா நீங்க வந்து பல ஸ்கின் வந்து உங்களுக்கு எது எங்க வைக்கணுமோ அது மாதிரி வச்சீங்கன்னா உங்களுக்கு சேம் டெஸ்க்டாப் லுக் வந்து கிடைக்கும். ஓகே, மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா ஒரு சூப்பர் ரிட்டர்ன் தீம். லிங்க் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கீழ டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணினா கீழ ரெட் பட்டன் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துல இருந்து பெல் கிளிக் பண்ணா மூணு ஆப்ஷன் வந்து காட்டும், அதுல ஆல் செலக்ட் பண்ணுவோம், போறல நோட்டிபிகேஷன் வரும். நல்ல வீடியோ சந்திக்கிறேன். See you guys, bye, have a nice day.